ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நினைத்தால இன்னைக்கும் சீரியலில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் ரெடியாகி நின்றுட்டுருப்பாங்க. கரெக்டாக பத்மநாபன் வந்துட்டு ஒரு சால்வி வந்து போத்திட்டு, இது உங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வர வச்சதுப்பா அப்படின்ற மாதிரி போத்தி விட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. அடுத்தது மனோவும் நம்ம தமனாவும் வந்துட்டு கிஃப்ட் கொடுப்பாங்க. கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வாட்ச் இருக்கும். இது உங்களுக்காகவே ஸ்பெஷலாக வாங்கின தாத்தா, இதோட ப்ரைஸ் 1 lakh அப்படின் மாதிரி சொல்லுவாங்க. என்னது 1 lakh அப்படின்னு பாட்டி ரொம்ப ஆச்சரியமாக கேட்பாங்க. அப்புறம் தாத்தா சொல்லுவார், நான் வாட்சே கட்டுறது கிடையாதுமா, இருந்தாலும் உங்களுக்காக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு ரெண்டு பேர்த்தையும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சரின்னு போயிட்டு அவங்களும் போய் நின்றுட்டுருப்பாங்க. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரகுவரன் வந்துட்டு கிஃப்ட் கொடுப்பார். அவர் என்ன கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 லட்டு கொடுப்பார். லட்டு கொடுத்து உங்களுக்காகவே திருப்பதியில் போய் வாங்கிட்டு வந்தது மாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு, என்ன திருப்பதி லட்டு மாதிரி இல்லையே அப்படின்னு பேசாமல், வீடுங்க நீங்கள் தான் மாப்பிள்ளை அங்கே நிற்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு சமாதானப்படுத்துவாங்க. அடுத்தது தமனா வந்துட்டு, வேணுமே உங்களுக்குணுங்கிறதுக்காக இந்த பொம்மி ஒன்றும் வாங்கலை, ஐ நமக்கு ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு, பொம்மி நீ என்ன ஒன்றும் வாங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் ரகுவரனையும் வள்ளியையும் தாத்தா ஆசீர்வாதம் பண்ணி அங்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. உடனே பொம்மி வந்துட்டு சித்தார்த்திட்ட, வாங்க வேம்பு சார் நம்ம ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்பாங்க. தர்ஷினி வந்துட்டு, எங்கே போறீங்க அப்படின்னோடனே, எஸ் தான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கேன்னு பேசாமல் வெயிட் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளே போவாங்க. உள்ளே போயிட்டு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஷாக்கிங்காகி நிற்பாங்க. என்னது இது, ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி எல்லோரும் யோசிச்சுட்டே நின்றுட்டு இருப்பாங்க. இந்த சித்தார்த்தும் பொம்மியும் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு வயசானவங்க வேஷம் போட்டு வருவாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தாவோட அம்மாவும் அப்பாவும். உடனே வந்துட்டு, நீ அப்படியே நீ பார்க்க எங்கள் அப்பா மாதிரியே இருக்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. சித்தார்த்தும் பொம்மியும் பார்த்தீங்கன்னா, என்னடா நல்லா இருக்கியா அப்படின்ட்டு தாத்தாவும் பேசுவாங்க. எல்லோரும் இது பேசிகிட்டு இருக்கப்போ ஆசீர்வாதம் வாங்கலையா அப்படின்னோடனா ரெண்டு பேரும் ஆசீர்வாதமே வாங்க போயிடுவாங்க. ஐயோ தாத்தா தாத்தா ப்ளீஸ் ப்ளீஸ், நாங்கள் தான் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. சித்தார்த்து, எனக்கு ரொம்ப 1 crore கொடுத்துருந்தா கூட எனக்கு இந்த சந்தோஷம் கிடச்சிருக்காதுடா, நீயும் பொம்மியும் எனக்கு அவ்வளோ நிறைவாக்கிட்டீங்க, எங்கள் அம்மாவும் அப்பாவே நேரில் வர வச்சு எங்களை ஆசீர்வாதம் பண்ண வச்சிட்டிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தாத்தா பாட்டி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஓ இவங்க தான் நம்ம கொள்ளு தாத்தா பாட்டியா அப்படின்ட்டு எல்லோரும் ஃபேமிலி இருக்கவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்தது என்ன, போட்டிக்கு எல்லோரும் ரெடியாகி உட்காந்துட்டு இருப்பாங்க. தாத்தா வந்துட்டு, இன்றைக்கி தான் முதல் போட்டி ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சித்தார்த் வந்துட்டு, என்ன இந்த பொம்மியவே காணா அப்படின்ட்டு ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாயாக தலைத்து வச்சுட்டு இருப்பாங்க. தோட்டிகிட்டு இருக்கப்போ, என்ன நீ இன்னும் வரலையா, ஏன் எனக்கு தலை காஞ்சால் தானே நான் வர முடியும் அப்படின்ற மாதிரி பொம்மி பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன நீ சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு நீ சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னா, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது வேம்பு சார், அதான் சார் எனக்கு வரல போங்க அப்படின்பாங்க. உடனே நம்ம சித்தார்த் வந்துட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இங்கே பாரு, நீ தாத்தாவோட பேரை காப்பாற்றணும்னு நினச்சின்னா நீ தான் இந்த போட்டியில் ஜெயிச்சாகணும், அதனால் சீக்கிரம் கிளம்பி ரெடி ஆகிட்டு வா அப்படின்னோடனே, ஐயோ அப்படியா சரி சார் நான் வரேன் வேம்பு சார், ஆனால் இந்த தலையை காய வைக்கணுமே, அதை ஒரு மிஷின் வச்சுருப்பீங்கன்னா அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம தர்ஷினி வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன என்ன அண்ணியை காணா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு தர்ஷினி யோசிச்சுட்டே ரூமுக்கு வருவாங்க. ரூமுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா, பொம்மி வந்துட்டு, எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது, நீங்களே எனக்கு வந்து ஹேர் ட்ரை பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி பொம்மி கேட்பாங்க. உடனே சித்தார்த்தும் பார்த்தீங்கன்னா பொம்மிக்கு வந்துட்டு ஹேர் ட்ரையரில் வந்துட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு தர்ஷினி பார்த்துட்டு, ஏய் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு நம்ம ப்ரீத்தியையும் அவங்க ஹஸ்பண்டையும் வந்துட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லோரும் ஜாலியாக பார்த்துட்டு இருப்பாங்க, பரவாயில்லையே அப்படின்ட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களாக போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமனாமும் மனவும் மேலே வருவாங்க. ஐயா என்ன இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதுங்க, அவன் என்ன ஹேர் ட்ரை தானே பண்ணி விடுறான், இதை போய் பெரிய விஷயமா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னோடனே மனம் வந்துட்டு, என் நம்ம ரூம்லேயும் ஹேர் ட்ரையர் இருக்குங்க, வேணா வாங்க நான் உங்களுக்கு பண்ணி விடுறேன். ஆமாம் இதுதான் இப்போ ரொம்ப முக்கியம், நீ ஜெயிக்கிறது தான் முக்கியம், அதில் நீ முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்ட்டு தமனை வந்து மனவை திட்டிகிட்டு இருப்பாங்க. எல்லோரும் வந்துட்டிங்களா, சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரேன்ட்டு உள்ளே போவார். போயிட்டீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவார் தாத்தா, என்னன்னு தெரியலையே அப்படின்னோடனே எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே இங்கே ஒவ்வொருத்தவங்களுக்கும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தமன்னாவும் வந்துட்டு, நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்பாங்க. ப்ரீத்தி வந்துட்டு, இங்கே பாரு நீ தான் ஜெயிக்கணும், ஃபேமிலிக்காக விட்டு தரணும்னு விட்டு கொடுத்துடக்கூடாது, கண்டிப்பாக நீ ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு ப்ரீத்தி வந்துட்டு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி சரி அப்படின்பாங்க. இங்கே ரகுவரன் யோசிச்சு பார்ப்பாங்க, ஐயோ அந்த வீட்டில் மாப்பிள்ளையாக இருந்தே இப்போ காலம் போயிடும் போலையே, நான் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுவரனும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்தது இங்கே பத்மநாபன் வந்துட்டு மனோட்ட சொல்லுவாங்க, இங்கே பாடுறா என் பிள்ளையா நீ தான்டா ஜெயிக்கணும் அப்படின்பாங்க. நம்ம சித்தார்த்தும் வந்துட்டு பொம்மிக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இங்கே பாரு ஏதாவது விளையாட்டு
கொஞ்சமாக யோசித்து நீ பாட்டுக்காக விட்டு கொடுத்துட்டு போயிடாத. தாத்தாவோட பெருமையை கண்டிப்பாக நீ மட்டும்தான் காப்பாற்ற முடியும், அதனால் நீ தான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்வாங்க. உடனே தாத்தா அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் இருக்க ஸ்வீட் என்னென்ன இருக்குன்ட்டு பார்த்துட்டு அதே மாதிரி ஸ்வீட்டு 1 கிலோ நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். எல்லோரும் ஷாக் ஆகி நின்றுட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இன்னும் எபிசோட் வந்து என் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.